தொடர்ந்து நின்று பொருள் தருவதுக்கு பேர் சொல் அப்படின்னு அர்த்தம் சொற்றொடர் அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தர்றதுக்கு பேர் தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இப்போ உதாரணமா பால் பருகினான் இந்த உதாரணத்தை பாருங்க இது வந்து பால் பருகினான் அப்படின்னு இருக்கு பாலை பருகினான் அப்படிங்கிற பொருளை தான் இது நமக்கு தருது அப்போ அதுல பாலை பருகினான் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்து இந்த சொற்றொடரில் மறைஞ்சி வந்திருக்கு இன்னொரு உதாரணம் வெண்முத்து இந்த வெண்முத்து அப்படிங்கிறது வெண்மையான முத்து அப்படிங்கிற பொருளை தருது அப்போது இதில் மை அப்படிங்கிற ஒரு விகுதியும் ஆணை எனும் உருவும் இந்த சொற்றொடரில் மறைஞ்சி வந்து பொருள் தருது இப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவோ வினை பண்பு முதலியவற்றின் உருவோ மறைந்து வருவது வருவதற்கு பெயர் தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு பெயர் ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு வினை பண்பு முதலியவற்றின் உருப்புகளோ மறைந்து வருமானால் அதுக்கு பெயர்தான் என்னது தொகை தொடர் இந்த தொகை தொடர் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வேற்றுமை தொகை ரெண்டாவது தொகை மூன்றாவது தொகை நான்காவது தொகை ஐந்தாவது தொகை ஆறாவது அன்மொழி தொகை அப்படின்னு இந்த தொகைநிலை தொடர் மொத்தம் ஆறு வகைப்படும் அதில் முதல் ஒன்று வேற்றுமை தொகை பற்றி பார்ப்போம் வேற்றுமை தொகை அப்படின்னா ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைஞ்சி வந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகை அதுக்கு உதாரணம் திருக்குறள் படித்தாள் இந்த தொடர் வந்து திருக்குறளை படித்தாள் அப்படின்னு விரிவான பொருளை தருது அப்போது இரண்டு சொற்களுக்கு இடையில் இந்த திருக்குறள் படித்தாள் அப்படிங்கிற இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு இப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்து பொருள் தந்தால் அதுக்கு பேர் தான் வேற்றுமை தொகை எனப்படும் இந்த வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் உறுப்புகள் உண்டு அப்படிங்கிறத இயல் நான்கில் உள்ள வேற்றுமை அப்படிங்கிற இலக்கண பகுதியிலே நம்ம விரிவாக படிச்சிருக்கோம் இப்போ அதுக்கு உதாரணம் பார்க்கலாம் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்பது இதுக்கு உதாரணம் திருவாசகம் படித்தான் இப்போ இது வந்து திருவாசகத்தை படித்தான் அப்போ ஐ அப்படிங்கிற உருபு அதில் மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு உதாரணம் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை அதோட உருபு ஆள் என்பது அதுக்கு உதாரணம் தலை வணங்கு இப்போ இது தலையால் வணங்கு அப்போ ஆள் அப்படிங்கிற உருப்பு அங்கே மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது நான்காம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகையோட உருவு கூ என்பது அதற்கு உதாரணம் சிதம்பரம் சென்றான் இப்போ சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படின்னு விரிவான பொருளை தருது அப்போ கூ என்ற உருவு அதில் மறைஞ்சி வந்திருக்கு இப்போ இது நான்காம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையின் உருவு இன் என்பதாகும் மலை வீழ் அருவி இப்போ இது மலையின் வீழ் அருவி அப்படின்னு விரிந்து பொருள் தருது அப்போ இன் என்ற உறுப்பு அதில் மறைஞ்சி வந்ததுனால இது ஐந்தாம் வேற்றுமை தொகை அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமைக்கு உருவு அது என்பது அதுக்கு உதாரணம் கம்பர் பாடல் இது கம்பரது பாடல் அப்படிங்கிற பொருளை தருது அது என்ற உறுப்பு அதில் மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கடைசியாக ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமைக்கு உருபு கண் என்பதாகும் அதுக்கு உதாரணம் மலை குகை மலையின் கண் குகை அப்படின்னு விரிவான பொருளை தருது இப்போ கண் என்ற உருபு அதில் மறைஞ்சி வந்ததுனால இது ஏழாம் வேற்றுமை தொகைக்கு உதாரணம் ஆகும் இப்படி ஒவ்வொரு உதாரணத்திலையும் ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைஞ்சி வந்து பொருள் தர்றதுனால இது வேற்றுமை தொகை ஆகும் அடுத்தது உருபும் பயனும் உடன் தொகை இதுக்கு உதாரணம் பணப்பை இது பணத்தை கொண்ட பை அப்படின்னு விரிவான பொருள் தருது பணம் பை அப்படிங்கிற இந்த இரு சொற்களுக்கு இடையில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் கொண்ட அப்படிங்கிற சொல்லும் அதாவது உருபின் பயனும் மறைஞ்சி வந்திருக்கு இப்படி ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் மறைஞ்சி வர்றதுக்கு பெயர் தான் உருபும் பயனும் உடன் தொகை எனப்படும் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அதுக்கு உதாரணம் பால் குடம் பால் குடம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாலை கொண்ட குடம் அப்படின்னு விரிவான பொருள் அதில் இருக்குது இதில் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்குது கொண்ட அப்படிங்கிற சொல்லும் மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் தொகை எனப்படும் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் தொகை இதுக்கு உதாரணம் பொற்சிலை பொற்சிலை அப்படின்னு சொல்லும் பொழுது பொன்னால் ஆகிய சிலை அப்படிங்கிற விரிவான பொருளை தருது மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் என்பதாகும் இப்போ இதில் ஆள் அப்படிங்கிற உருவு மறைஞ்சிருக்கு ஆகிய அப்படின்னு உருவின் பயனும் அதாவது சொல்லும் மறைஞ்சிருக்கு அதனால் இது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கத்த தொகை ஆகும் அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்கத்த தொகை இதுக்கு உதாரணம் மாட்டு கொட்டகை மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்லும் பொழுது மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படிங்கிற பொருள் அதில் இருக்குது நான்காம் வேற்றுமை உருவு கு என்பதாகும் கட்டப்பட்ட அப்படிங்கிற சொல்லும் அதில் மறைஞ்சிருக்கு அதனால் இது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஆகும் அடுத்தது வினைத்தொகை பற்றி பார்க்கலாம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லப்படுறது மூன்று காலத்திற்கும் பொருந்தும்படியான பொருள் தரக்கூடியது அதுக்கு உதாரணம் ஆடு கொடி வளர் தமிழ் இந்த தொடர்களில் ஆடு வளர் அப்படின்னு சொல்லப்படுறது வினை பகுதிகள் இது கொடி தமிழ் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக இருக்குது அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் இதில் தொக்கி இருக்குது தொக்கி அப்படின்னா மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னும் வளர் தமிழ் அப்படின்னு சொல்லப்படுறது வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படின்னு மூன்று காலத்திற்கும் பொருந்தும்படியான பொருளை தருது அதனால தான் இதை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்படி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் சொல்லுது அடுத்தது பண்புத்தொகை பண்புத்தொகைக்கு உதாரணம் வெண்நிலவு கருங்குவளை இந்த தொடர்களில் வெண்மை கருமை அப்படிங்கிற பண்புகள் நிலவு குவளை அப்படிங்கிற பெயர் சொற்களை தழுவி நிற்கிது இதில் ஆணை ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவுகள் மறைஞ்சு வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படிங்கிற பொருளை தருது வெண்ணிலவை வந்து வெண்மை ஆன நிலவு கருங்குவளை கருமை ஆகிய குவளை அப்போ இதில் ஆணை ஆகிய அப்படிங்கிற பண்பு உருப்புகள் மறைஞ்சி வந்திருக்கு இப்படி பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்புகள் மறைஞ்சி வந்தால் அதுதான் பண்புத்தொகை என்று அழைக்கப்படும் அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்றால் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு உதாரணம் பனை மரம் இந்த தொடர் பனையாகிய மரம் அப்படின்னு விரியும் மரம் அப்படின்னா அது வந்து ஒரு பொது பெயர் பனை அப்படிங்கிறது மரங்களில் ஒன்றை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் இதில் நமக்கு உதாரணம் பனை மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பனைங்கிற சிறப்பு பெயர் முன்னாடியும் மரம் அப்படிங்கிற பொது பெயர் பின்னாடியும் நிற்க இடையில் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைஞ்சி வந்திருக்கு இப்படி வர்றதுக்கு பெயர் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று அழைக்கப்படுவது அடுத்தது உவமைத்தொகை அதுக்கு உதாரணம் மலர் விழி மலர் விழி அப்படிங்கிற இந்த தொடர் மலர் போன்ற விழி அப்படிங்கிற பொருள் தருது இதில் மலர் அப்படிங்கிறது ஓமை விழி அப்படிங்கிறது உவமேயம் இடையில் போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சி வந்திருக்கு இப்படி ஓமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன முதலிய ஓம உருவுகள் ஒன்று மறைஞ்சி வருவதற்கு பெயர் தான் உவமைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது உம்மைத்தொகை தொகைக்கு உதாரணம் இரவு பகல் தாய் தந்தை இந்த தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படிங்கிற விரிவான பொருள் தருது இந்த சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு நின்று பொருள் தருது இப்படி சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு நின்று பொருள் தர்றதை தான் நம்ம தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அண்மொழி தொகை அன்மொழி தொகைக்கு உதாரணம் பொற்றொடி வந்தாள் தொடி அப்படின்னா வளையல் அப்படின்னு பொருள் இந்த தொடரில் பொற்றொடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும் இந்த தொடர் வந்தாள் எனும் வினை சொல்லை தழுவி நிற்பதனால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் எனும் பொருள் தருகிறது இதில் ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய எனும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் எனும் சொல்லால் இது வந்தது ஒரு பெண் என்பதையும் குறிக்கிறது இப்படி இவை இவை எல்லாவற்றையும் இது குறிக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும் இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதற்கு பெயர்தான் அன்மொழி தொகை என என்று அழைக்கப்படுகிறது அன்மொழித் தொகையை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என பிரிக்கலாம் இவ்வாறு பண்புறுபுகளும் வேற்றுமை உறுப்புகளும் சொல் உருப்புகளும் இடைச்சொல்லும் மறைந்து நின்று பொருள் தருவதைத்தான் நாம் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இலக்கணம் தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அந்த இரு சொற்களுக்கும் இடையில் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதை தொகாநிலை தொடர் என்று அழைப்பர் இந்த தொகாநிலைத் தொடர் மொத்தம் ஒன்பது வகைப்படும் முதலாவது எழுவாய் தொடர் இரண்டாவது தொடர் மூன்றாவது வினைமுற்றுத் தொடர் நான்காவது பெயரெச்ச தொடர் ஐந்தாவது வினையெச்ச தொடர் ஆறாவது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஏழாவது இடைச்சொல் தொடர் எட்டாவது உரிச்சொல் தொடர் ஒன்பதாவது அடுக்கு தொடர் என இத்தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இப்போ இந்த ஒன்பது வகைகளை பற்றி நாம் பார்க்கலாம் முதலாவது எழுவாய் தொடர் அதுக்கு உதாரணம் மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை எனும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிற பயனிலை அமைந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்திருப்பதுனால இது வந்து எழுவாய் தொடர் ஆகும் ரெண்டாவது விழித்தொடர் இதுக்கு எடுத்துக்காட்டு நண்பா படி இதில் நண்பா அப்படிங்கிற ஒரு விழிப்பெயர் படி எனும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்ததினால இது விழித்தொடர் ஆகும் மூன்றாவது வினைமுற்று தொடர் இதுக்கு எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் இந்த சொற்றொடரில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்ததுனால இது வினைமுற்று தொடர் ஆகும் நான்காவது பெயரெச்ச தொடர் அதுக்கு எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம் இதுல வரைந்த என்னும் வினை ஓவியம் அப்படிங்கிற பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்ததுனால இது பெயரெச்ச தொடர் ஆகும் ஐந்தாவது வினையச்ச தொடர் இதுக்கு உதாரணம் தேடி பார்த்தான் இதுல தேடி என்னும் வினையெச்ச சொல் பார்த்தான் எனும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில எந்த சொல்லும் மறையாமல் வந்ததுனால இது வினையற்ற தொடர் ஆகும் ஆறாவது வேற்றுமை தொகாநிலை தொடர் அதுக்கு எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார் இதில் ஐ எனும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் ஏழாவது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு மற்று பிற இது மற்று கூட்டல் பிற அப்படின்னு பிரிக்கலாம் இதில் மற்று எனும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்ததுனால இது இடைச்சொல் தொடர் ஆகும் எட்டாவது உரிச்சொல் தொடர் அதுக்கு உதாரணம் சாலவும் நன்று இந்த உதாரணத்தில் சால எனும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்ததினால இது உரிச்சொல் தொடர் ஆகும் ஒன்பதாவது அடுக்கு தொடர் அதுக்கு எடுத்துக்காட்டு நன்று 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 இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்ததினால இது அடுக்கு தொடர் எனப்படும் இவ்வாறு தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அப்போ தொகா நிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அதுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உருபும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துனா அதை தான் நம்ம தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இயல் ஐந்தில் உள்ள தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புத்தகத்தில் இதை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்